தமிழக அரசின் சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு ஆகியவற்றை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கோவை மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் யுவராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விலை உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்திக் கண்ணன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் மாவட்ட தலைவர் வி வி வாசன், மூத்த நிர்வாகி குனியமுத்தூர் ஆறுமுகம் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். எங்களுடைய தலைவர் திரு ஜி கே வாசனுடைய கட்டளைக்கிணங்க தமிழகம் முழுவதும் ஆளுகின்ற திமுக அரசினுடைய தவறான அணுகுமுறை கடந்த 18 மாதங்களாக தமிழக மக்களை பல்வேறு விதங்களில் இன்னலுக்கு உள்ளாக்கி வந்துள்ளார்கள். அதை கண்டித்து ஏற்கனவே தமிழகத்திலே 16 இடங்களிலே எங்களுடைய தலைவர் தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தொடர்ந்து இன்று கொங்கு மண்டலத்திலே, உடுமலைப்பேட்டையிலே கடந்த வாரம், இன்று கோவையிலே, மேலும் திருப்பூர் ஈரோட்டிலே வருகின்ற நாட்களிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம். காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த திமுக அரசு இன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய பொய்யான வாக்குறுதிகள் தான். குறிப்பாக ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. மகளிருக்கு, குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னாங்க. மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. விவசாயிகளுக்கு விவசாய கடனை தள்ளிவிடுவோம் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் பதவியேற்று 18 மாத காலத்திலேயே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 99% வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அதற்கு நேர் மாறாக குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இன்று தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளரை பொறுத்தவரையிலும் எப்படி சம்பாதித்து கொள்ளலாம், எப்படி எதிர்கட்சிகளை முடக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் இந்த அரசு செயல்படுகின்றது. நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, அதற்காவது காலதாமத்தோடு செய்வீங்க நம்புகிறோம். ஆனால் இருந்தாலுமே கூட இன்று 18 மாதத்தில் ஒரு குடும்பத்தில் 3000 ரூபாய் பொதுமக்களிடத்திலிருந்து அரசு சுரண்டு அரசாக இருக்குது. குறிப்பாக பால் கட்டண பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, மின்சார கட்டணம் மிகவும் உச்சகட்டமான கொடுமைங்க. என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, மாதந்தோறும் கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க, அதை செஞ்சாங்களா? அதற்கு நேர் மாறாக இன்று 100% பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை ஏற்றிருக்காங்க. இன்று கடந்த அதிமுக ஆட்சியில் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் தரும்போது தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் மின்சாரம் கட்டாமல் அவர்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த வீட்டில் கூட 400 ரூபாய் இன்றைக்கு மின்சார கட்டணம் வருதுங்க. இதெல்லாம் ஏன் யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறேன், பத்திரிகைகள் கேட்கணும், யாரும் கேட்கறது கிடையாது. அதற்காக தான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் வீதிக்கு வந்து போராடுறோம். எதிர்கட்சிகள் வீதிக்கு வந்து போகிறா என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கு எதிர்கட்சியில் பாஜக தலைவர் 3.5 லட்சம் வாட்ச் கட்டினா என்ன, 5 லட்சம் வாட்ச் கட்டினா என்ன, அவர் என்ன அரசு அதிக பவர் இருக்கார் அவர்? இதெல்லாம் பேசுவதுக்கு காரணம், செந்தில் பாலாஜி அவர் பேசுகிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு பால் விலை, நெய் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள், இது போன்ற தேவையில்லாத விமர்சனங்கள் கொண்டு வராங்க. இதையெல்லாம் தமிழக மக்கள் உணரணும். அதுபோல் இன்றைக்கு அதிமுக கட்சியில் எந்த பிரச்சனையாக இருந்தால் இன்றைக்கு திமுக என்ன, இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் மறைப்பதற்காக அவர்கள் யார் தட்டி கேட்டாலுமே இது போன்ற பொய்யான விமர்சனங்களை திமுக அரசு, குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உருவாக்குறார். இதையெல்லாம் நிறுத்தி கொண்டு அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. அதுக்கு ஏன் நேர்மாறாக செயல்படுறீங்க? அதே போல் இன்றைக்கு கோவை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த பகுதி இன்றைக்கு வளர்ச்சியாக இருந்ததுக்கு காரணம், கடந்த எங்களுடைய கூட்டணி கட்சி அதிமுக தலைமையில் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான சாலை வசதியாக இருக்கட்டும், இன்றைக்கு பேருந்து நிலையம் ஆகட்டும், எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் எப்படி இங்கே ஒன்று திட்டங்களை நிறைவேற்ற தடுக்கலாம், குறிப்பாக பால வேலை எப்படி முறையை தடுக்க பார்க்கலாம், அதுக்காக கடந்த முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் மீது பொய்யான வழக்கு ஒன்று போட்டாங்க, அதுக்கு நீதிமன்றம் தகுந்த பதிலடி கொடுத்துருச்சு. அதே போல் ஒரு பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து பணிகளை தொடங்கி பல கோடி செலவு பண்ணிட்டாங்க. அந்த பேருந்து நிலையத்தை தடுத்து புதுசாக ஒரு பேருந்து நிலையத்தை கொண்டு வராங்க. இதெல்லாம் எதற்காக? இதெல்லாம் மக்கள் வரி பணத்தை சுரண்டுவதற்காக. இதை விட உச்சகட்டம், நான் வந்து திமுகவில் யார் மந்திரியாக வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் திரு உதயநிதி அவர்களை அவசர அவசரமையை கொண்டு வரணும். ஏற்கனவே அவரால் இன்று வந்து திருவேலிகேணி சட்டமன்ற தொகுதி எந்த பிரோஜனம் இல்லாட்டியுமே கூட இன்றைக்கு சினிமா துறையை மிரட்டப்பட்டு அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார். இன்றைக்கு மேலும் அவர் மந்திரியானதுனால தமிழகத்தில் முழுக்க முழுக்க சினிமா தொழில் அவர் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் மந்திரியாக இருங்க தப்பு இல்லை, ஆனால் ரெட் ஜெயின் மூவிலேருந்து திரு உதயநிதி ஸ்டார் அவர்கள் வெளியே வரணும். அவர் வென்று இன்றைக்கு மந்திரியாக இருக்கார், எல்லாத்துக்கும் பொதுவாளராக செயல்படணும். அதை விட்டுட்டு இது போன்ற மக்கள் வரிப்பணத்தை சுரண்டக்கூடிய, அதே போல் கலைத்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்பாளர் மேலும் விடுபடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் இன்றைக்கு பொங்கல் வருது. கடந்த ஆண்டு பொங்கலுக்கு திமுக வந்து என்ன கொடுத்தாங்கன்னு மக்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள் தெரியும். தரமற்ற பொருளை கொடுத்து மக்களை ஏமாற்றினார்கள். கடந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது 2000 ரூபாய் கொடுக்குமா என்ன சொன்ன, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சி நடக்குது. வருகின்ற பொங்கலுக்கு ஏற்கனவே தமாகவின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், 5000 ரூபாய் பொதுமக்கள் கொடுக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்.
உடனடியாக திமுகவை நாங்கள் கேட்டுக்கொள்வது, இனியும் மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது, உங்களுடைய சோசியல் மீடியா டீமை வச்சு நடக்கின்ற தமிழகத்தில் நடக்கின்ற தவறுகளை மேலும் மூடி மறைக்க முடியாது, இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெறுவதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். இல்லை இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சார், பெருந்துறை சிப்காட்டில் பார்த்தீங்கன்னா 45% மேலே வந்து இடங்கள் காலி இடமாக கிடக்குது. ஏற்கனவே சிப்காட்னால் வந்து பெருந்துறை வந்து கேன்சர் மண்டலம் மாறியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அன்னூரில் போய் விவசாய நிலம் பிடிங்கி இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும்? ஏற்கனவே காவேரி ஏற்கனவே பார்த்து பவானி ஆறு பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாசுபட்டு கிடக்குது. மேலும் இது போன்ற தவறான செயல்களை தமிழக அரசு செய்ய வேண்டாம், விவசாயிகளுக்கு தொடர்ந்து நாங்கள் துணை நிற்போம். ஏன்னா ஏற்கனவே எங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம். மேலும் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு அந்த பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குது. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் அவர்கள் மிரட்டப்பட்டு நிலங்களை கையப்படுத்த வேண்டாம் என்னும்போது எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே.